வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே கான்டாக்ட் பண்ணுங்க sivahasicocrackers.in. சமீப நாட்களில் அதிகமாக கேட்கப்பட்ட யூடியூபர்களுடைய பெயர்களில் இவர் பெயரும் ஒன்று. அவர் யாருன்னா டிடிஎஃப் வாசன் தான். அதிவேகமாக பைக்கை இயக்குறாரு, இதெல்லாம் தவறுங்க அப்படின்னும், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் சில வீடியோக்களை ஷேர் செஞ்சுருந்தாங்க. அதன் பேரில் அதிவேகமாக பைக்கை இயக்கியதுனால அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கு பதிவின் பொழுது ஜாமீன் எடுக்க போனப்போ கோர்ட்டு சூட்டோட போயிருக்காரு. கோர்ட்டுக்கு அங்கே கையெழுத்து போடக்கூடிய அந்த வாசகங்கள்லாம் எடுத்து போட்டு கேஜிஎஃப் டைலாக்கெல்லாம் போட்டு வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. இது ஒரு தவறான முன்னோட்டமாக இருக்குது அப்படின்னு இணையதளவாசிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜாமீன் எடுக்க போகும்போது கூட இருந்த ஆள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவர் யார் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோடைய தீவிரமான ஆதரவாளராக தெரியப்படுது. அவர் பெயர் சி கே அருண். அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அவர் தன்னை ஒரு தீவிரமான அன்பில் மகேஷோடைய ஆதரவாளராக காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் அவர் வெளியே போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மாசா பிஜிஎம்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காரு. நான் வெளியே போனாவே நிறைய பேர் என்னை பார்க்க வர்றாங்க, குழந்தைங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு அது மாதிரியான விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு. உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு பொறுப்பாளராகவும், அதே போல் அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஆதரவாளராகவும் தன்னை காமிச்சிருக்காரு. இவர் டிடிஎஃப் வாசன் பின்னாடி இருந்ததன் காரணமாக தான் ஜாமீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அன்பில் மகேஷ் அவர்களுடைய பெயரை இவர் தவறாக பயன்படுத்துகிறாரோ, இது அன்பில் மகேஷுக்கு தெரியுமா அப்படின்னு இணையதளவாசிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை அன்பில் மகேஷ் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சி கே அருண் இருப்பதனால தான் டிடிஎஃப் வாசன் இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டாரா, அல்லது டிடிஎஃப் வாசனுடைய புகழை அந்த சி கே அருண் பயன்படுத்திக்கிற நினைக்கிறாரா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. எது எப்படியோ டிடிஎஃப் வாசனை பலர் முன்னோடியா வச்சு ஃபாலோ செஞ்சு வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது தவறுதானே? கேஜிஎஃப் பாணியில் கோர்ட்ல கையெழுத்து போடக்கூடிய வீடியோவை எடுத்து போடுறது தவறுதானே? போலீஸ் ஸ்டேஷன்லேயே வீடியோக்கள் எடுத்து போடக்கூடாது? இப்படி இருக்கும்போது இதை போட்டது மிக தவறு. இதெல்லாம் டிடிஎஃப் வாசன் தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரியலை அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு கேஜிஎஃப் ராக்கி பாயாவே நினச்சிக்கிட்டார் போல இருக்கு டிடிஎஃப் வாசன் அப்படின்னு பலரும் அவரை இணையதளத்தில் ட்ரோல் செஞ்சும் வர்றாங்க. டிடிஎஃப் வாசன் கூட இருக்கக்கூடிய சி கே அருண் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாரா? தாங்கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸுக்கு தவறான முன்னோட்டமாக இருக்காரா டிடிஎஃப் வாசன்? தன்னை ஒரு கேஜிஎஃப் ராக்கி பாய் போல நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாரு, இதெல்லாம் தவறு இல்லையா இப்படின்னு அடுக்கடுக்கா டிடிஎஃப் வாசன் மீது இணையதளவாசிகள் கேள்விகளை வச்சிருக்காங்க. தன்னை பத்தி தப்பான நியூஸ்களை பரப்புறாங்க நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு டிடிஎஃப் வாசன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனா டிடிஎஃப் வாசன் பண்றது எல்லாமே சரியா அப்படின்னு ஒரு சிலர் கருத்தை முன்வைக்கிறாங்க. இவங்கக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் குறித்து அண்ட் டிடிஎஃப் வாசன் செய்யக்கூடிய காரியங்கள் குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே கான்டாக்ட் பண்ணுங்க sivahasicocrackers.in.